Welcome to our channel, krishnagiri ponnu. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது weight loss challengeல நம்ம day 7 வந்துட்டோம். Day 7ல என்னென்ன food எடுத்துக்கறோம், weight குறஞ்சிருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு நம்ம weight maintain ஆயிருக்கு அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆலே மார்னிங் எந்திரச்சு weight loss drink குடிச்சிட்டு இருக்கேன். எப்பயுமே என்னோட routine இப்படி தான் ஆரம்பிக்கும். மார்னிங் weight loss drinkல இருந்து ஆரம்பிக்கும். weight loss drinkங்களால எவ்வளவு சூடா குடிக்க முடியுமோ அவ்வளவு சூடா குடிங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் ஷேர் கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்காக நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் மார்னிங் எழுந்திரிச்சு நான் வந்து weight loss drink குடிச்சிட்டு இருக்கும்போதே என்னோடய பையன்கிட்ட, நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கேமா, அது என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதனால் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடே நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து என்னோட வெயிட் செக் பண்ணியாச்சு. நான் வெயிட் செக் பண்ணுறேன் பாருங்கள். தெரியலையே. வெயிட் செக் பண்ணிடலாமா? உனக்கு மெயின்டைன் மட்டும் தான் இருக்கு. ஆ சரி ஓகே. அப்ப நீ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் போறியா? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா? தெரியுமா? சரி ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி அது சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோ, நான் சொல்லிக்கிறேன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்றத. குறைஞ்சிருக்குமா? டே 6 நேற்று ஊருக்கு போயிட்டேன். லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே. இன்னும் நம்மளோட இது முடிய 7 days இருக்கு, 8 days இருக்கு. 8 days நீ எவ்வளோ வெயிட் குறைப்ப? எவ்வளோ குறையும் குறைக்கலாம். ஒரு 78 அப்படின்னு என்ன 3 kg குறைக்கணும்னு நினைக்கிறியா? ஓகே ட்ரை பண்ணுவோம். வெயிட்டெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப்பிங் விளையாண்டாங்க. மார்னிங் நான் ஒரு 1/2 hour மட்டும்தான் வாக்கிங் போனேன். சரி, நடுவில் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் இருந்தது. ஸோ அதனால் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கிப்பிங் வந்து நான் 150 தான் பண்ணேன். ஒரு 200-150 அந்த ரேஞ்சில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் பண்ணலை. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வெயிட் லாஸ்க்காக நான் பண்ணலை. மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன எடுத்துக்கிட்டான் வேந்தன் பார்த்தீங்கன்னா, பட்டாணி எடுத்துக்கிட்டான், வேக வச்ச பட்டாணி, அவ்வளோதான். டெய்லி வந்து ஏதாவது ஒரு பட்டாணி, கடலை, வெள்ளைக்கடலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் வகைகளை ஏதோ ஒன்று மார்னிங் எடுத்துக்கிறோம். இதில் நமக்கு ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நமக்கு மார்னிங் வந்து நல்ல ப்ரோட்டீன் தேவை. அது வந்து நம்ம முட்டை கூட எடுத்துக்கலாம். நம்ம முட்டையாக எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி தானியங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தானியம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு தானியத்தில் ஒரு விதமான சத்துகள் இருக்குது, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, நார் சத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து பட்டாணி எடுத்திருக்கான். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பட்டாணி வகைகள் கொடுங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் 2 eggs கூட எடுத்துக்கலாம். இது கூட இதுக்கு பதிலாக நம்ம எக்கு கூட எடுத்துக்கலாம். அதுவுமே நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் அதில் வேக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு
150 180 கிராம் வேக வச்சுருக்கேன். அதை வேந்தனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு தோசை எடுத்துக்கிட்டு அது கூட இந்த ஒரு 50 கிராம் அளவு பட்டாணியும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரேஷியோவில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். வேந்தன் வந்து பட்டாணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டார். ஏன்னா நான் வந்து வெயிட் மெயின்டைனிங் பண்ணிகிட்ருக்கேன், வேந்தன் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஆகும். கார்ப்ஸ் நிறைய நம்ம சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு கொலஸ்ட்ரால் கன்வெர்ட் ஆகி நம்மளோட இதை மாற்றிடும். போவோம், போய் கொண்டே இருப்போம். என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? சூரிய எங்க அங்க இருக்கும் பாருங்க, சுத்தமா கழுவிட்டு இருக்கான். என்ன பண்ற? உமா என் வீடியோ எடுத்துட்டு இருக்காமா? நான் சுத்தமா கழுவு. இவங்க ரெண்டு பேரும் நான் சமைக்கும் போது வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சமைப்பேன், நான் தான் சமைப்பேன், கொடுத்துமா படுத்திட்டு இருக்காங்க. என்ன செய்றீங்க? வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை செய்யறோம். புதினா இருக்கீங்களா? அது போட்டு ஃபஸ்ட் நல்லா அது வதக்கிக்கணும். நல்லா காய்ஞ்சிட்ட அப்புறம் கொஞ்சம் பெரிய வாயை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அரைச்சி வச்சு தக்காளி ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு வராது மாதிரி. கோழிக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு அவர் கோழிக்கு வலிக்க இல்லையா, அதனால அமேசான் சாப்பாடு ஒரு வழியே இவங்களை சமாளித்து சமையல் செஞ்சு முடிச்சுட்டேன் நான். அவ்வளோ சேட்டை பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கிச்சனில் போகிறது ஒன்றும் செய்ய விடலை என்ன. ஸோ நான் நாட்டுக்கோழி ஃப்ரை செஞ்சுருந்தேன். நாட்டுக்கோழி ஃப்ரை கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டான் வேந்தன், ஒயிட் ரைஸு. ஏன்னா அவனுக்கு வந்து அது பிடிக்கும், ஒயிட் ரைஸ் கூட அந்த சிக்கனை சாப்பிட உனக்கு பிடிக்கும். ஸோ இது லோ கார்ப் டயட் அப்படிங்கிறதால வந்து நான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் சரி நானும் கொடுத்துட்டேன். கொஞ்சம் ரைஸு, அப்புறம் அந்த நாட்டுக்கோழி ஃப்ரை, அப்புறம் ரசம், இதான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா, என்னோடய சின்ன பையனும் அப்படி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதில் அவங்க சொன்னது நல்லாயிருக்கு, நானே சமைச்சது இல்லையா ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னை சமைக்க விடாமல் அங்கே டார்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்படி தான் எங்களோட லன்ச் டைம் போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் லாக்டவுன் இல்லையா, ஸோ ஷாப் எதுவுமே ஓப்பன் பண்ணவே இல்லை, எல்லாமே வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்ததால் வந்துட்டு வேந்தனுக்கும் கிளாஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து இப்படி தான் வந்து ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எங்களோட லன்ச் டைம் முடிஞ்சது. லன்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. எல்லாருமா தான் சேர்ந்து எடுத்துக்கிட்டேங்க. நானும் கொஞ்சம் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேங்க. ரெஸ்ட் எடுத்தாலும் ஈவினிங்கில் டீ வேணும்னு தான் தோணுது. நான் கூட வேலை பண்ணால் தான் டீ வேணும்னு தோணும்னு நினச்சேன். பட் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஈவினிங் டைமில் டீ வேணும்னு தான் தோணுது. ஸோ நான் அகெயின் வந்து ஈவினிங் டீ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் என்னோடய சின்ன பையன், பெரிய பையன் எல்லாருமா சேர்ந்தா டீ எடுத்துக்கிட்டோம். என்னோடய சின்ன பையன் டிவி பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ உடனே டிவி பார்க்க போயிட்டாங்க. நானும் என்னோடய பெரிய பையனும் எப்படி முன்னாடி உட்காந்துருந்து டீ எடுத்துக்கிட்டோம். நானும் இப்போ இன்றைக்கி சும்மா தானே இருக்கிறோம், டீ எடுக்காமல் விட்டுறலாம் அப்படி தான் நினச்சேன். பட்டு
டீ எடுக்காமல் என்னால் இருக்க முடியல. ஸோ வந்து என் பையன் கூட பேசிக்கிட்டே வந்து டீ எடுத்துகிட்ருந்தேன். அவனை கேட்டுட்ருந்தேன், நீ என்ன பண்ணிகிட்ருந்த இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். என்கிட்ட விளையாடிக்கிட்டே இருந்தான். அவனை அடித்தா என்னை நான் அவனை திருப்பி அடிக்கலாம்னு நினச்சேன், பட்டு என்னால் வந்து இது பண்ண முடியல. இப்படி தான் எங்களோட ஈவினிங் டே போச்சு. சண்டேவோட ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இன்றைக்கி நைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் செஞ்ச சிக்கன் கொஞ்சம் இருந்தது, அண்ட் காடை ஃப்ரை கொஞ்சம் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த காடை ஃப்ரை அப்புறம் கொஞ்சம் சிக்கன் அப்புறம் அது கூட ஒரே ஒரு முட்டை, இது மட்டும்தான் அவனோட நைட்டு டின்னராக இருந்தது. இது கூட அவன் வேறு எதுவுமே எடுத்துக்கல. இன்றைக்கி சப்பாத்தி அந்த மாதிரி கூட எதுவுமே எடுத்துக்கல, ஃபுல்லாக இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டான். நைட்டு அப்படின்னா ஒரு 7 o'clock வந்து அவனோட டின்னர் வந்து அவன் முடிச்சிட்டான். ஏன்னா வந்து இன்டர்மீடியட் பாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறான். ஸோ அதனால் வந்து டைமிங் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு. ஒரு 7 o'clock சாப்பிட்டு முடிச்சிட்டான். 7 o'clock மேலே தண்ணி மட்டும்தான் அவன் குடித்தான், வேறு எதுவுமே அவன் குடிக்கல. இப்படி தான் இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நானும் வந்து ஒரு முட்டை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், நானும் சப்பாத்தி அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு அதுவே போதுமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசாக பசிக்கலை. நான் மதியம் சாதம் வேறு எடுத்துக்கிட்டேன், ஈவினிங் அகைன் டீ வேறு எடுத்துக்கிட்டதில் கொஞ்சம் வேலையும் இன்றைக்கி கம்மியாக தான் இருந்தது. அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக பசிக்கலை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எடுத்துக்கல. ஒரு இன்கேஸ் எனக்கும் பசிச்சிருந்தது அப்படின்னா நானும் சப்பாத்தி எடுத்திருப்பேன். அண்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட்டு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்கிட்ட திடீர்னு வந்து தேன் ஆகிடுச்சு இல்லை லெமன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹாட் வாட்டராவது நான் எடுத்துருவேன். ஏதாவது ஒரு ஹாட் வாட்டர் இல்லைனா இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் இல்லைனா ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ நாள் என்னோடய வெயிட்டு மெயின்டைன் ஆகுது அப்படின்றதுக்கு காரணமே இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யாருக்காவது இருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்த்து யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகி அவங்க வெயிட் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பி. வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நடுவில் நான் கொடுக்குற ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் நம்மளோட day 8 எப்படி போகுது, நாங்கள் என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.